டிபார்ட்மெண்ட் ஐவேல எப்படி போச்சு? ஏதோ போச்சு, பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஜாலியா போச்சு. ஆமா, அவங்களுக்கு என்ன? ஆமா, என்ன டாபிக் எடுக்க போற இன்னைக்கு? மெண்டல் இல்யூஷன். அட, நமக்கு ரொம்ப பழக வேண்டிய டாபிக்காச்சே. சரி சரி, பாரு பாரு பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் சிட் டவுன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக், நியூ டாபிக், அதை பற்றி தான் எடுக்க போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா மென்டல் இல்யூஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மென்டல் இல்யூஷன் வந்து ஒரு ஈஸி டாபிக்னு சொல்ல முடியாது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அது வந்து டீப்பாக போயிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் அப்படி தான். ஸோ ஒரு விஷயம் எடுத்துட்டிங்கன்னா அதை ஒன் வேர்டில் ஈஸியாக சொல்லிடலாம், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே டீப்பாக போக போக சில பேர் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ மென்டல் இல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்போவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதை நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அதை ஒரு கேஸ் ஸ்டடி மூலமாக வச்சு சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் கேஸ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அகிலன் அப்படின்ற ஒருத்தர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அகிலன் வந்து என்னாச்சு அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் இல்யூஷன். ஸோ அவரும் மென்டல் இல்யூஷனால் காசு ஆனவர் தான். உன் பேர் என்னடா? டே, உன்னைத்தான், உன் பேர் என்ன? யார்ரா அம்மா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போனேன், சுத்தமாக பிடிக்கல. சரி, நீ சொல்கிற, அதுக்காக போகிறேன், ஆனால் எனக்கு காலேஜே பிடிக்கலம்மா. ஏன்டா தனியாக நிற்கிற? ஏ மச்சி, நான் கிளாஸுக்கு டைம் வச்சுருக்கேன். சரிடா சரிடா, பாய்டா. நீ ஏன்டா தனியாக நிற்கிற? எப்போ பார்த்தாலும் தனியாக வேதாண்டா நிற்கிற. என்னடா ஆச்சு உனக்கு? கிளாஸுக்கும் வரதில்ல, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்கிறாடி. என்றைக்கும் சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தனியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இனிமேவாச்சும் யார் பார்த்தாலும் சிரிச்சுட்டு இனிமேல் நம்மளாச்சும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். டே, அது மட்டும் இல்லாமல் ஃபைன் ஆர்ட்ஸ்லேருந்து போஸ்டர் ப்ரெசன்டேஷன் காம்படிஷன் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களா? நம்ம ரெண்டு பேரும் ஆனால் போகலாம், ஏன்னா எவனை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். நீயும் வா, உனக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும்லது. அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா? நீ காலேஜில் எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சான், என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவன் பேர் சிவா. ஆ, பார்க்க ரொம்ப நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான், நல்லா பேசுகிறான். இன்றைக்கி கூட என் கூடையே தான் வந்தான். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். டே அகிலன், டே ஏன்டா கிளாஸுக்கு வரல? டே உன்னத்தான்டா, டே உன்னத்தான்மா. இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமா? நம்ம சிவா இருக்கான்ல, சிவாவை ஏதோ ஒரு கோவத்தில் அடிச்சிட்டோமா? எனக்கு என்ன பண்ணுறனே தெரியலம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், நேற்று ராகுல் வந்து கிளாஸுக்கே வரல, அப்புறம் நான் போய் பார்க்கும்போது அவங்க உட்காந்துருந்தேன் சார். அப்புறம் ஏன்டா வரலன்னு கேட்டதுக்கு அடிச்சிட்டான். நான் கூட தெரியாமல் அடிச்சிருப்பான்னு நினச்சி நைட் அவன் ரூமில் போய் பார்த்தேன். அங்கே அவன் தன்னை போட பேசிகிட்டு இருந்தான் சார், யாருமே அங்கே இல்லை. ஆனால் அவங்க அம்மா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி ஏதோ பேசுகிறான். எனக்கு எதுவுமே தெரில சார். அவன் புதுசாக சேர்ந்துருக்கான்,
அவன் தனியாக இருக்கக்கூடாதுன்றக்காக தான் நான் ஃப்ரெண்டாக பேசினேன். அவனுக்கு ப்ராப்ளம்லாம் இல்லை, பட் இது பேர் வந்து மென்டல் இல்யூஷன் சொல்லுவாங்க. அவன் அப்படி இருக்க ரீசன் வந்து தனிமையில் இருக்கிறது தான். தனியாக இருக்கிறதுக்கும் தனிமையில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்போ தான் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருப்பான், பழசெல்லாம் மறந்துட்டு நார்மலாக இருப்பான். ஸோ நீங்கள் தான் ஜாலியாக அவனை வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் தான் அவனை வந்து எதுக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவன் கூடையே இருந்து பேசிகிட்டே அவனை பார்த்துக்கணும். சரி ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அகிலம் கேஸ் ஸ்டடி மூலமாக உங்களுக்கு வந்து மென்டல் இல்யூஷன் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் டீப்பா. சிவா சார் போகலாமா, கீழே மீட்டிங் போடுறாங்க. ஒரே நிமிஷம் சார் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது என்னென்னா, அகிலன் சார் ஒரே நிமிஷம் உள்ள வாங்க சார். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கேஸ் ஸ்டடியில் யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அகிலன் சார். இவர் தான் என் ஃப்ரெண்டு. ஸோ காலேஜ்லேயும் என் ஃப்ரெண்டு இவர் தான். இந்த டாபிக் நான் இவ்வளோ டீப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கேன்னா அதுக்கு இவர் தான் காரணம். ஸோ அவ்வளோதான், இப்போ எங்களுக்கு வந்து மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அது என்னடா டைட்டிலில் கேளன்னு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, கேளன் என்பது ஒரு அழிந்த தமிழ் சொல். ஸோ கேளனுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பன் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். ஸோ அகிலனுக்கு எப்படி சிவான்ற ஒரு கேளன் இருந்தானோ அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக யாராச்சும் இருப்பாங்க. ஒரு நல்ல கேளன் இருந்தாலே போதும், உங்களுக்கு வர எல்லா பிரச்சனையும் ஈஸியாக சுமூகமாக சால்வ் பண்ண முடியும்.